அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இல்லம் தேடி கல்வி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட்டில் அறிவித்தாங்க இல்லையா. அதில் எல்லாருமே ப்ளஸ் டூ முடித்த எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம். அதில் நானுமே அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான இன்டர்வியூ எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது என்னோட அனுபவத்தை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி தான் நான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, எப்படி இருந்தது, குரூப் டிஸ்கஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் வேறு யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்காரணத்துக்கொள்ளும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்பலாம் நம்ம பயப்பட்டு பதட்டப்பத்தோ இந்த எக்ஸாமை போய் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. அதாவது ஒரு குழந்தைங்களோட மனநிலையிலேருந்து நம்ம எப்படி யோசிப்போம், நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் அப்படிங்கும்போது குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், எக்ஸாமுக்கு என்னமாடா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டென்ஷனோ எந்த வித பயமோ பதட்டமோ இது கண்டிப்பாக தேவையே கிடையாது. ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப 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 ஈஸியாக இருந்தது. ஏன்னு கேட்டால் நம்ம குழந்தைங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சராக வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட மென்டாலிட்டி மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத பற்றி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் ரொம்ப புக்கெல்லாம் எடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மலாக கூலாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது கொஸ்டின்ஸு. எக்ஸாம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் நடக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக 30 நிமிடம். நீங்கள் எக்ஸாமுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. பென் கூட தேவைப்படலாங்க. போனதுமே ஒரு சிஸ்டம் நமக்கு கொடுத்துருவாங்க. சிஸ்டத்தில் கிளிக் பண்ணுற மெத்தட் தான், ஆப்ஷன் மெத்தட் தான். 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 50 கொஸ்டின்ஸ், 51 கொஸ்டின். அந்த ஒரு 51வது கொஸ்டின்ஸ் என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த 50 கொஸ்டினுக்குமே ஜஸ்ட்டு நீங்கள் ஏஆர்பி அது மாதிரி தான், ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எதுக்கு நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த 5 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுற மெத்தட் தான். ஜஸ்ட்டு ஆஃப் அன் அவர் தான், 51 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். நீங்கள் எடுத்ததுமே யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்கணும். யூசர் நேம் என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்களோ அந்த மொபைல் நம்பரை யூசர் நேமாக நீங்கள் என்ட்ரி பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டு வந்து அந்த ஃபோன் நம்பரில் கடைசி 4 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, கடைசி 4 நம்பர், அந்த நம்பரை நீங்கள் பாஸ்வேர்டாக கொடுத்துட்டு அட் கொடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட் ஆஃப் பர்த்னால் நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்க அதெல்லாம் கிடையாது, சாரி, இயர் ஆஃப் பர்த், எந்த வருஷம், 95, 94, 93 இது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அந்த இயர் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுக்கணும் யூசர் நேமில். பாஸ்வேர்டில் அந்த மொபைல் நம்பரோட கடைசி 4 நம்பரை கொடுக்கணும். அட் கொடுத்து அதே சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த அட் கொடுத்துட்டு இயர் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அந்த நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணோம், அவ்வளோதான். கொடுத்துட்டு லாகின் கொடுக்கணும். உங்களுக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியலனாலும் ஸ்டாஃபில் அங்கே இருப்பாங்க ஹாலில், அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கலாம் என்ன டவுட்டுன்ட்டு. நீங்கள் என்னமாடா கேட்குறது அப்படிலாம் யோசிக்காதுங்க. அவங்களே வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கிட்டே நின்று ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுலேயே சிஸ்டத்துலேயே முன் பேஜ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னென்ன மாதிரி ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறத. அதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஹால் சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கிளியர் பண்ணுறாங்க. நீங்கள் லாகின் பண்ணிட்டாவே உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுது. கிட்டத்தட்ட 30 நிமிஷம்னா அந்த கவுண்டன் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஸ்க்ரீனில் காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த பேராகிராஃப் ஓரியன்டாக தான் 4 கொஸ்டின். அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்தா ஒவ்வொரையும் ஒவ்வொரு பேராகிராஃப் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கே டைம் சரியாயிடும், ஹாஃப் அன் அவர் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி கொடுக்காம ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்கன்னா அது சம்மந்தமாகவே தொடர்ந்து அந்த பேராகிராஃப் அப்படியே தான் இருக்கும். கீழே உள்ள கேள்வி மட்டும்தான் மாறும். ஒரு தொடர்ந்து 4 கேள்வி கேட்குறாங்க, அடுத்து அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, அப்புறம் அதில் அது சம்மந்தமாகவே தொடர்ந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்படியே தான் 50 கொஸ்டினுமே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கொஸ்டின் வந்து லீக் அவுட் பண்ணல, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு. மொத்தம் 51 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கிற 50 கொஸ்டின்ஸ்க்கு மொத்தம் 5 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஆப்ஷன் என்னென்னா, உடன்படுகிறேன், முழுமையாக உடன்படுகிறேன், உடன்படவோ மறுக்கவோ இல்லை, மறுக்கிறேன், முழுமையாக மறுக்கிறேன், அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு ஆசிரியர் வந்து பள்ளி நேரத்தை தவிர்த்து கூடுதலாக 1 மணி நேரம் சிறப்பு வகுப்பு வைக்கிறதால குழந்தைங்க மேலே அதிகப்படியான படிப்பு சுமையை இறக்கிறதாகவும், அதனால் குழந்தைங்களுக்கு படிப்பு மேலே உண்டான வெறுப்பு தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஆமாம் உண்மை தான் அப்படின்னீங்கன்னா உடன்படுகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். இல்லை கண்டிப்பாக அப்படி ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரினா முழுமையாக உடன்படுகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். இல்லை நான் வந்து அதை ஒத்துக்கவும் முடியாது, ஒத்துக்காமல் இருக்கவும் முடியாது அப்படின்னு டவுட்டில் இருந்தால் உடன்படவோ மறுக்கவோ இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் அழுத்தணும். இல்லை அதெல்லாம் பொய் அப்படின்னீங்கன்னா மறுக்கிறேன், சுத்தமாக அதெல்லாம் பொய் அப்படி சொல்லவே முடியாது அப்படின்னா முழுமையாக மறுக்கிறேன். ஸோ இது மாதிரி இந்த 5 ஆப்ஷனில் உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ
உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் இருக்கிற 50 க்வெஸ்சனுக்கும் இந்த 5 ஆப்ஷன் தான் இருக்கும். 5 ஆப்ஷனுமே இதே தான் இருக்கும். அந்த உடன்படுகிறேன், முழுமையாக உடன்படுகிறேன், உடன்படவோ மறுக்கவோ இல்லை, மறுக்கிறேன், முழுமையாக மறுக்கிறேன், இது மட்டும்தான். எல்லாமே பேராகிராஃப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேராகிராஃபை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 க்வெஸ்சன்ஸ் வரும். அதில் வந்து மேலே கீழே உள்ள க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் மாறும், மேலே உள்ள பேராகிராஃப் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடம் அடுத்தது மாறிடுச்சோ மாறிடுச்சோன்னு படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 3-4 க்வெஸ்சன் ஒரு பேராகிராஃப்லேருந்தே தான் வருது. அடுத்தது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுக்குறாங்க, அதுலேருந்து ஒரு 4 க்வெஸ்சன் கிட்டத்தட்ட கேட்குறாங்க. ஸோ அப்படி தான் 50 க்வெஸ்சனுமே நிறைவடையுது. கொடுத்துட்டு 51வது க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் எந்த வகுப்புக்கு எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1-5 தொடக்க நிலையா, இல்லை 6-8 வரையுமா, 2வது ஆப்ஷனு. 3வது ஆப்ஷன் வந்து என்னென்னா, 2 வகுப்புக்குமே எடுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் 1-5 தான் விருப்பப்படுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை 6-8 வரையும் எடுக்கிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ரெண்டுக்குமே எடுக்கிறேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுறாலும் பண்ணுங்கள். ஸோ ஆக மொத்தம் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணும். பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் க்வெஸ்சன் சொல்லிட்டு அதில் வரும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். ஸோ எக்ஸாம் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் எங்களை ஹாலில் வெயிட் பண்ண சொன்னாங்க. என்னென்னா குரூப் டிஸ்கஷன் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. எல்லாருமே எக்ஸாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு சில இடத்துல நான் கேள்விப்பட்ட வரேன். என்னென்னா ஒரு டாபிக் கொடுத்து எழுந்திரிச்சு நம்மளை பேச சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் நாங்கள் போன இடத்துல எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட நேமெல்லாம் கேட்டு எழுதிக்கிறாங்க. எழுதிட்டு அங்கே அவங்களே ஒரு ஷீட் வச்சுருப்பாங்க, அதில் நம்ம நேமெல்லாம் எடுத்து எழுதிடுறாங்க. எழுதிட்டு கையில் ஒரு சீட் மாதிரி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதை பற்றி, அதில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்பலை. அந்த டாப்பிக்கை பற்றி நம்மளே குரூப் டிஸ்கஸ், நம்ம கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சார் வந்தாங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு அந்த க்வெஸ்சன் பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை கேட்குறாங்க. தனியாக பர்டிகுலராக கேட்குறாங்க ஒவ்வொருத்தவங்களாம். நிற்க வச்சு அப்படிலாம் எதுவும் கேட்கல, உட்கார வச்சு தான். உங்களுக்கு பிடிச்ச சாரி உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார், இது ஒரு க்ளூ மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் அந்த க்வெஸ்சன்ஸில் என்ன இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி ஏதாவது நம்மளை ஒரு 4-5 இது கேட்குறாங்க. குழந்தைங்களை முழுக்க முழுக்க குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரிப்பராக போங்க. அதே சமயம் முடியாது, செய்ய முடியாது, கூடாது அப்படின்னு நெகட்டிவ் வேர்ட்ஸ் முடிஞ்ச வரையும் வந்து நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாகவே பேசுங்க. அதுக்காக ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டும் நான் அப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணுன்னு சொல்லாதீங்க. ப்ராக்டிக்கலாக என்னவோ அதை பேசுங்க, அதுக்காக ரொம்ப நெகட்டிவாகவும் பேசாதீங்க. ஸோ அந்த குரூப் டிஸ்கஷன் பண்ண சொன்னாங்க. அந்த க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் பர்டிகுலராக கூப்பிட்டு அந்த க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து ஏதாவது ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. அதை பற்றி நாங்கள் சொன்னோம். சொன்னதுக்கப்புறமே நம்மளோட பேரை எழுதிட்டு சரி நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு இன்றைக்கி அப்படி தான் போயிருக்கு. ஃப்யூச்சரில் ட்ரைனிங் கூடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் எனக்கு தெரியல. ஸோ போனோம், எக்ஸாம் எழுதணும், குரூப் டிஸ்கஷன் நடந்தது. ஒவ்வொருத்தவங்களாம் பர்டிகுலராக கூப்பிட்டு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் அந்த கொடுத்த க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நான் ட்ரைனிங் ஏதாவது போனேன்னா அதையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என் கூட வந்தவங்களும் சரி நானும் சரி கொஞ்சம் நர்வஸாக தான் போயிருந்தேன், என்ன க்வெஸ்சன் கேட்பாங்க எப்படிங்கிறது சரியாக தெரியல. ஸோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ நன்றி, வணக்கம்.